ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டயரிஸ். 1985 வருஷம் அலி ரியாஸ் கான் அப்படின்னு நம்ம இந்தியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்போ பாலிவுட் படத்தில் ரொம்ப ஃபேமஸாக நடிச்சிட்டு இருந்த ரபியா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் மேலே காதல் ஏற்பட்டு அவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களையும் அமெரிக்கா கூட்டிட்டு போயிடறாரு. இந்த அலி அண்ட் ரபியா அப்படிங்கிற தம்பதிகளுக்கு ஜியா கான் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. 1988 வருஷம் ஜியா கானுக்கு 2 வயசு இருக்கும்போது 1990 வருஷம் அவங்க அப்பா மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அலி தன்னோட மனைவியும் குழந்தையும் அப்படியே கழட்டி விட்டுட்டு வேற பெண்ணோட போயிட்டாரு. தன்னோட கணவர் போனதுனால அவர் மேல பயங்கரமான வெறுப்பு இந்த ரபியாக்கு இருந்திருக்கு. ஸோ தன்னோட ஒரு குழந்தையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. பிகாஸ் அவங்களுக்கு அமெரிக்காவில் அவ்வளோ சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னோட கணவர் தன்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சவனே அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு மூவ் ஆகிறாங்க. அங்கே தான் தன்னோட ஒரே குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண் குழந்தை ஜியா கான் லண்டனில் தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. தன்னோட அம்மா ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு தெரிய விட்டு அவங்களுக்கு சினிமா மேலே ஒரு மோகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் சினிமாவில் போய் நடிக்கணும், சினிமாவில் சாதிக்கணும், அதுவும் இந்தியாவில் இருக்க ஹிந்தி சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆசை இருந்திருக்கு. அதுவும் இவங்களுக்கு சின்ன வயசில் ராம் கோபால் வர்மாவோட ஊர்மிளா அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்து என்னத்தை இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னு தெரியல. அந்த படத்தை பார்த்ததுலேருந்து நானும் சினிமாவில் நடிக்கணும், அதுவும் ராம் கோபால் வர்மா டைரக்ஷனில் தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வருடங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் லண்டனில் இருந்தால் கூட அவங்க அம்மா முன்னாடி சினிமாவில் நடிச்சிட்டு இருந்ததுனால சினிமா இண்டஸ்ட்ரியில் இவங்களுக்கு நிறைய காண்டாக்ட் இருக்கிறதுனால தன்னோட பொண்ணை எப்படியாவது நடிகை ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் முயற்சி பண்ணுறாங்க. பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக 2007 வருஷம் ராம் கோபால் வர்மா அப்படிங்கிற டைரக்டரோட படத்தில் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. அதுவும் முதல் படத்திலே ஒரு பெரிய ஹீரோவோட நடிக்கிறாங்க. அமிதாப் பச்சன் தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. பட் இவங்களுக்கு 18 வயசு, அமிதாப் பச்சனுக்கு 60 வயசு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிசாபத் அப்படிங்கிற அந்த மூவியில் கேரக்டர் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி ஷூட்டிங் முடிஞ்சது, படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் என்னதான் பெரிய லெவலில் ஹிட் ஆகட்டா கூட இவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சது. அமிதாப் பச்சன்கிற மிகப்பெரிய ஆக்டர் கூட இவங்களும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த படம் சரியாக போகாட்டா கூட இந்திய சினிமாவில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. மேலும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக மறக்காம ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ராம் கோபால் வர்மாவோட இந்த படத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு பெரிய பெரிய ஹீரோவோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜியா கான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அப்படி இருந்தா கூட அமீர் கான் கூட ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. கஜினி அப்படிங்கிற ஒரு படம் நம்ம தமிழில் சூர்யா சார் நடிச்சிருப்பாரு. அதில் நயன்தாரா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் ஹிந்தி வேர்ஷனில் அமீர் கான் கூட இவங்க பண்ணாங்க. அந்த படம் நம்மளுக்கு தெரியும், சூப்பர் டூப்பர் கேட்டு. அந்த படத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இல்லாட்டா கூட மேபி எல்லாத்துக்குமே இவங்க ஒரு நடிகை, இந்த மாதிரி ஒரு நடிகை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்போஷர் நல்லாவே கிடைக்க விட்டு சரி இந்த படத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியான வாய்ப்பு வரல. சில பட வாய்ப்புகள் வந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டா டைரக்டரோட ஏதோ ப்ராப்ளம் ஆகி அந்த படம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஈவன் ஒரு படம் ஷாகித் கபூரோட நினைக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக நடிச்சு போகும்போது பாதி நடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்துலேருந்து இவங்களை தூக்கிட்டாங்க. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் தெரிஞ்சது அந்த டைரக்டர் இவங்க கிட்ட தவறாக அப்ரோச் பண்ணதுனால இவங்க அதை டினை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த மூவிலேருந்து இவங்களை தூக்கியிருக்காங்க. இப்படி பல பிரச்சனை வந்ததுனால அவங்க சினிமா கேரியரை ஆல்மோஸ்ட் 2010 வருஷமே ஒரு முடிவுக்கு வருது. பாலிவுட் சினிமாவில் தன்னோட கேரியரே முடிஞ்சு போச்சு, திரும்ப லண்டனுக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜியா கான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. சூரஜ் பஞ்சோலி அப்படிங்கிற நபர் தான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. உங்க சினிமா நான் பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த சூரஜ் பஞ்சோலி யாருன்னா அதித்தி பஞ்சோலி அப்படின்னு அந்த பாலிவுட்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஆக்டரோட பையன் தான். ஸோ அவரும் ஓரளவு ஃபேமஸான ஆக்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் தான். இந்த சூரஜும் சினிமாவில் ஹீரோ ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, சினிமாவில் ஏதோ நம்மளுக்கு கான்டாக்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சூரஜ் கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் சேட் பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க, டேட்டிங் பண்ணுறாங்க. இவங்களோட காதல் நாளுக்கு நாள் ரொம்ப சூப்பராக பயங்கரமாக போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. இந்த பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த பையன் சூரஜோட அப்பா அதித்தி பஞ்சோலி பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா தன்னோட மனைவியை ஏமாத்தி நிறைய பெண்கள் கூட அவர் உடல் ரீதியான தொடர்பில் இருக்காரு, நிறைய பெண்களை ஏமாத்திருக்காரு, மொத்தத்தில் ஒரு பேடான கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது தன்னோட அப்பா மாதிரியே இந்த சூரஜும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இனிஷியலாக சூரஜுக்கும் இந்த ஜியா கானுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஒரு ஸ்டேஜில் தான் இந்த ஜியா கான் ஒரு ரியலைஸ் பண்ணுறாங்க, இவனுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு, இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களோட வெளிநாட்டுக்கு போய் சுற்றுறது, உடல் ரீதியான தொடர்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதலர் தன்னை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்குது. இப்படி ஜியா கானோட வாழ்க்கை ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது ஜூன் மாதம் 13 தேதி 2013 வருஷம் நைட்டு கரெக்டாக 11:20 மணிக்கு ரபியா தன்னோட
பொண்ணோட ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது அவளோட ரூமில் இன்னுமே லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ஏன் இன்னும் ஜியா கான் தூங்கலை அப்படிங்கிற மாதிரி கதவை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. கதவு லாக் ஆகிருக்கு. கொஞ்சம் கதவை புஷ் பண்ணி திறந்துட்டு உள்ளே போகும்போது இந்த ரபியா பார்த்த காட்சி ஒரு செகண்ட் அவங்க இருதயத்தை நிறுத்துற மாதிரி இருந்தது. அதாவது அந்த ரூமில் இருக்கிற சீலிங் ஃபேனில் ஜியா கான் தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க காலை பிடிச்சி அவங்கள கொஞ்சம் உயர தூக்குறாங்க. அவங்க உடம்பு கொஞ்சம் வார்மாக இருக்கிறத பார்த்து இன்னுமே அவங்க உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கத்தி உதவி கேட்குறாங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இவங்களை அந்த சீலிங் ஃபேன்லேருந்து இறக்கி உடனே ஆம்புலன்ஸை போலீஸை வர சொல்லி ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்களை செக் பண்ணி பார்த்த டாக்டர் இவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இறந்து போன ஜியா கானோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னதான் டிக்ளேர் பண்ணால் கூட அவங்க மரணத்தில் அவிழ்க்கப்படாத பல மர்ம முடிச்சுகள் இருக்கு. அவங்க உடம்புல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிறைய காயங்கள் இருக்கு. அவங்க காலில் கையில் எங்கே பார்த்தாலும் காயங்கள் இருக்கு. அவங்களோட உதடுகள் கட் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் அவங்களோட கழுத்து பகுதியில் ரவுண்ட் ரவுண்டாக நிறைய காயங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவங்க ஒரு துப்பட்டாவை மாற்றி தூக்கில் தொங்கியிருக்காங்கன்னா அதனால் இந்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த காயங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேலும் இந்த ஜியா கானோட ரூமில் எப்படின்னா ரெண்டு கட்டில் இருக்கும். அந்த ரெண்டு கட்டிலுக்கும் நடுவில் தான் சீலிங் ஃபேன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கட்டிலையும் ஒட்டி போட்டாதான் அவங்க சீலிங் ஃபேனில் ஏறி தூக்கு போட்டிருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு கட்டிலுக்கும் இடையில் ஒரு ஸ்டூலை போட்டு அவங்க தூக்கில் தொங்கியிருக்கலாம். பட் இவங்களோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அந்த ரெண்டு கட்டிலும் க்ளோஸாக இல்லை, தள்ளி தள்ளி இருந்திருக்கு. நடுவில் எந்த ஒரு ஸ்டூலும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க எப்படி அந்த ஃபேனில் ஏறி தூக்கு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே விடை தெரியலை. இந்த மரணத்தை பற்றி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஜியா கானோட வீட்டில் இருக்க சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்த்தோம். அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவை நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஜியா கான் கரெக்டாக 10:56 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு மூணாவது நபர் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போன மாதிரி எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு தற்கொலை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணோம். பட் இந்த ஜியா கானோட அம்மா ரபியா என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட பொண்ணோட ரூமில் ஏசி இருக்கு, ப்ளஸ் அந்த ரூமில் ஒரு மிகப்பெரிய ஓப்பன் விண்டோ இருக்கு, அந்த விண்டோ திறந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த விண்டோ வழியாக யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்து தான் என்னோட பெண்ணை கொலை பண்ணிட்டு இதை தற்கொலை மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ப்ளஸ் இவங்க வீட்டுக்கு பின்னாடி எந்த கேமராவும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க அம்மா சொல்றதுக்கும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. மேலும் இதுல இன்னொரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டா 10:56 இந்த ஜியா கான் அவங்க வீட்டுக்கு உள்ள வரும்போது ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருந்திருக்காங்க. பட் அவங்க தூக்குல தொங்கும் போதும் அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் அவங்க வேற ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க ஒரிஜினலா இந்த சிசிடிவி கேமராவில் பதிவானப்போ வீட்டுக்குள்ள வந்தப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை இதுவரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. மேலும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயுமே எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் ஜியா கானோட ஃபிங்கர் பிரிண்ட்டே இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ஜியா கானோட விரல் நகை இடுக்கலை, சில மனிதனோட தசைகள் இருக்குது, அது ஒரு தேர்ட் பர்சனுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மேலும் அவங்களோட உள்ளாடையில் ஒரு மூணாவது நபரோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்களோட விரல் நகை இடுக்கிலிருந்து கூட ஒரு மூணாவது நபர் டிஎன்ஏ இருக்குது, அவங்களோட உள்ளாடையிலேருந்து ஒரு மூணாவது நபர் டிஎன்ஏ இருக்குது. பட் அந்த டிஎன்ஏவை ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கு யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத சரியாக செக் பண்ணாமல் அந்த எவிடன்ஸை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் போலீஸ் இந்த தடயங்களை பற்றி கவலைப்படாமல் ஜியா கானோட மரணம் ஒரு தற்கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேஸை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜியா கான் இறந்து போய் 6 நாள் கழித்து அவங்களோட டைரியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டைரிக்குள்ள கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு லெட்டர் தன்னோட சொந்த கையெழுத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்து அவங்க அம்மா ரபியா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இவங்க சூரஜ் அப்படிங்கிற ஒரு பையன் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த டேட்டிங் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு 7-8 மாசம் டியூரேஷன்ல அந்த சூரஜ் இவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்கான், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியிருக்கான். ஈவன் ஒரு ஸ்டேஜில் இவங்க அவன் மூலமாக கர்ப்பம் ஆயிறாங்க. அந்த கர்ப்பத்தை கலைக்க சொல்லி சூரஜ் எவ்வளவோ சொல்லியிருக்கான், பட் இவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வலுக்கட்டாயமாக ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த கருவை கலைக்கிறதுக்கு அவன் மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். மாத்திரை சாப்பிட்டவனா இவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாயிருச்சு, ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கு. அப்போ கூட சரி இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கான்சியஸே இல்லாமல் இருக்கு, என்ன திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, உன்னோட கர்ப்பத்தை நீ இங்கேயே கலைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ரத்தப்போக்கு மூலமாக கர்ப்பம் கலைஞ்சி வெளியில் வரும்போது அந்த கர்ப்பமான ஃபியூட்டஸை இவனை கையை பிடிச்சி எடுத்து வெளியில் போட்டிருக்கான். இந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்கான். ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜியா கான் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் இந்த குழந்தையை நான் பெற்றுக்க விருப்பப்பட்டேன், இந்த குழந்தையோட இழப்பு எனக்கு மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காதலை நான் என்கிட்ட உண்மையாக இல்லை,
பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கேன். அப்படி நீ பல பெண்களோட உடல் அளவுல தொடர்புல இருந்த அப்படின்னு தெரிஞ்சு கூட எனக்கு ஓ மேல ஒரு காதல் இருந்தது, அதுக்காண்டி தான் தொடர்ந்து ஓம் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் மேலும் மேலும் எனக்கு நீ பல இன்னல்களை உண்டு பண்ற, பல துரோகங்களை பண்ணிட்டு இருக்க, அதனால என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. இந்த லெட்டரை ஆதாரமா வச்சுட்டு சூரஜ் சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. பிகாஸ் கடைசியா ஜியா கானோட பேசினது, அவங்கள கடைசியா உயிரோட பார்த்தது இந்த சூரஜ் தான், அதனால அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க தூக்குல தொங்கினப்ப கடைசியா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது இந்த சூரஜ் ஜியா கான் என்ன சொல்லியிருக்கான், நமக்கு தெரிஞ்ச ஒரு நகை வியாபாரி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உனக்கு புதுசா ஒரு நெக்லஸ் நான் ஆர்டர் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். பட் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவன் வேற ஏதோ ஒரு பெண்ணோட போறானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த நகை வியாபாரிக்கு போன் பண்ணி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, சூரஜ் என்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லப்பட்டு இவங்களோட சந்தேகம் உறுதிப்படுத்தப்படுது. கண்டிப்பா இவன் இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கான், அவங்க வீட்டில தான் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜியா கான் நேரா இந்த சூரஜை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. செக்யூரிட்டி கார்டு கிட்ட போய் பயங்கரமா சண்டை போடுறாங்க, அவனை வெளியில வர சொல்லுங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தது ஒரு 9:30 ஒரு 10:00 இருக்கும். இவங்க வெளியிலேருந்து கத்துறாங்க, அப்போ சூரஜ் உள்ள இருக்கான், அவனுக்கு நல்லாவே தெரியுது ஜியா கான் வெளியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க எப்படியாவது பேசி அனுப்பிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போராடி பார்த்து இனிமேல் இவங்ககிட்ட போராடுறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அரவுண்டு ஒரு 10:40-50 அவங்க அங்கேருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. 10:56 திரும்ப தன்னோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுதான் அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாயிருக்கு. இந்த 10:50 11:21 வரைக்கும் இந்த சூரஜ் கண்டினியூஸாக இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கான், நீ என்ன பெரிய இவளா, நீ சினிமாவில் நடிச்சு ஃபேமஸ் ஆகிட்டா பெரிய இவளா, என்ன எப்படி நீ சந்தேகப்படலாம், எப்போ பட்டாலும் சந்தேகப்பட்டு இருக்கா அப்படின்னு ஒரு 11:21 வரைக்கும் கண்டினியூஸாக பயங்கரமாக மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கான். கடைசியாக இவன் மெசேஜ் அனுப்புது 11:21, பட் 11:20 அவங்க ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க. இறந்து போன ஜியா கானோட அம்மா ரபியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூரஜ் தான் என்னோட பொண்ணை கொலை பண்ணிட்டான், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, ஸோ என்னோட வீட்டில் என்னோட பொண்ணு பெட்ரூமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஓப்பன் விண்டோ வழியாக தான் உள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று, அவன் வந்து என்னோட பொண்ணை கொலை பண்ணியிருக்கணும், இல்லை வேற யாராவது ஆள் வச்சு என்னோட பொண்ணை கொலை பண்ணிட்டு தூக்கு போட்ட மாதிரி செட்டப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த சூரஜ் தாங்கிட்டு இருக்க பணபலத்தையும் அரசியல் பலத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி அவள் இறந்து போனது 11:20, நான் 11:21 வரைக்கும் நான் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன், நான் மெசேஜ் பண்ணிட்டாவா கொலை பண்ண முடியும், ஸோ நான் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஃபேவராக சில எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஃபைனலாக போலீஸ் கிட்ட இருந்து பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்துடுறான். சூரஜ் அவனை பெயிலில் வரவிட்டு அவங்க அம்மா ரபியா இதை எதிர்த்து கோர்ட்டில் பல டைம் மனு தாக்கல் பண்ணுறாங்க. என்னோட மகளோட மரணத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக இந்த கேஸ் சிபிஐக்கு மாறுது. சிபிஐ ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் என்ன மாதிரி கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, இதை ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி எங்களால் கன்க்ளூட் பண்ண முடியாது, இது ஒரு தற்கொலை தான். பட் அவங்க கைப்பட எழுதின லெட்டரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க காதலர் சூரஜ் இவங்களை தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுனால அந்த விசாரணைக்காகவும் அந்த வழக்குக்காகவும் மேபி சூரஜை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த சூரஜை சிபிஐ அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக இந்த சூரஜுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த சூரஜ் அவங்ககிட்ட இருக்க அரசியல் பலம் பணம் பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்போ சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஹீரோ அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறான், அந்த படமும் ஓரளவு ஹிட் ஆகவிட்டு இவனும் சினிமாக்குள்ளே கால் பதிக்க ஆரம்பிக்க விட்டு சிபிஐ என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு இந்த சூரஜ் மேலே போடப்பட்ட எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கிறாங்க. எங்களோட விசாரணையில் நாங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிறாங்க, அந்த தற்கொலைக்கு இவங்க சூரஜ் தான் காரணம் அப்படிங்கிறத எங்களால் இப்போ உறுதியாக சொல்ல முடியாது, மேபி ஜியா கான் ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க, அதுக்காண்டி தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஸோ அவங்களோட தற்கொலைக்கு அவங்க தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சூரஜை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மாதம் 2023 வருஷம் தான் இவன் நிரபராதி அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் இறந்து போன ஜியா கானோட அம்மா ரபியாவுக்கு இது அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தையும் பயங்கரமான அதிர்ச்சியும் கொடுக்குது. எவ்வளவு தடயங்கள் இருந்தும் கூட போலீஸ் அதை கண்டுக்காமட்டாங்க, கிரைம் சீனில் கிடைச்ச எந்த ஃபிங்கர் பிரிண்டையும் அவங்க கலெக்ட் பண்ணல, ஈவன் அவங்க உடம்புலையும் விரல் நகை எடுக்கலையும் அவங்களோட உள்ளாடையிலையும் இருந்த டிஎன்ஏவை இந்த சூரஜுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை ஒரு மூணாவது நபருக்கு அகேன்ஸ்டாவோ எப்போவுமே அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆக மொத்தத்தில் இந்த கிரைம் சீனில் கிடைச்ச எந்த எவிடன்ஸையும் போலீஸ் கண்டுபிடிக்க மாதிரி நடிக்கவும் செஞ்சாங்க, அதே டயத்தில் அதை சூரஜுக்கு அகேன்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணவும் விரும்பலை. மொத்தத்தில் பணபலம் அரசியல் பலம் அப்படின்னு பல செல்வாக்கை பயன்படுத்தி சூரஜ் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரபியா குற்றம் சுமத்துறாங்க. பட் இதை பற்றி சூரஜ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கடந்த 10 வருஷமாக என்னோடய வாழ்க்கையில் மிக முக்கியமான டயத்தை நான் இழந்துட்டேன், தான் பண்ணாத குற்றத்துக்கு கோர்ட்டு படி ஏறி ஏறி டயர்டாயிட்டேன், அட்லீஸ்ட் 10 வருஷம் கழிச்சாது நான் ரொம்ப நிரபராதி நல்லவேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சூரஜ் சில பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்கேன்.
சோ கடைசியா வந்த ஏப்ரல் மாசம் 2023 தேதி தீர்ப்பு படி ஜியா கான் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க, மன அழுத்தத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க மரணத்துக்கு யாருமே பொறுப்பு கிடையாது, சூரஜுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸை படிச்சு முடிக்க விட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாய உலகம். இதுல ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்க தான் அதிகம், இதுல வாழ்க்கை கிடைச்சவங்களை விட வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் அதிகம். பிகாஸ் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண விட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய டைரக்டர்ஸோட கான்டாக்ட் கிடைக்கும், அவங்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்பதான் தெரியுது சினிமாவில் ஜெயிச்சவங்களாம் சும்மா விரல் விட்டு எண்ணிடலாம், பட் தோத்தவங்களை எண்றதுக்கு எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எத்தனையோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சினிமாக்குள்ள வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம அவ்வளோ பேர் வாழ்க்கையை தொலைச்சு நின்றுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மாய உலகத்தில் இந்த ஜியா கான் எவ்வளவோ போராடி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, மேபி சினிமாவில் ஒரு நாள் சாதிக்கலாம் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ சூரஜ் அப்படிங்கிற ஒரு தவறான நபர்கிட்ட ஏற்பட்ட சகவாசத்தினால இன்னைக்கு அவங்களோட உயிரே போயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் மேபி சூரஜ் தான் இதை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, பட் அவன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேபி யாரையாவது ஒருத்தரை வச்சு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவன் 11:21 வரைக்கும் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். மேபி தான் இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப்லாம் அவன் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அட் த எண்ட் சூரஜ் அப்படிங்கிற ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த ஜியா கானுக்கு நீதி கிடைக்காம போயிடுச்சு. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜியா கான் தற்கொலை தான் பண்ணியிருப்பாங்களா, இல்லை அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்களா, கொலை செய்யப்பட்ட அவங்கள யார் கொலை பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.